சுவர் கட்டாம கோட்டை கட்டாம கோடு அப்படின்னு சொல்லுவோம். கோடுக்கு அந்த பக்கம் போகும்போது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம திரும்ப இந்த பக்கம் வர முடியாத மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. இல்ல கோடுன்னா நீங்க ரோட்டில் உள்ள கோடுன்னு நினைக்காதீங்க. ஆனா உண்மையிலேயே வந்து கோட்டை தாண்டினா ஆக்சிடென்ட் ஆகத்தான் செய்யும். இங்க வேற மாதிரி ஆக்சிடென்ட். கோட்டை தாண்ட கேக்குறேன். இப்ப கோட்டை தாண்டதுங்கிறே ரிஸ்க் எடுக்கிறதுமே. ரிஸ்க்ங்கும் போது ஆபத்து வரத்தானே செய்யும். இப்ப அந்த ஆபத்தை பார்த்துதானே நம்ம அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் திரும்ப வேண்டி வரும். அதனால அந்த அங்கே ஆக்சிடென்ட் தான் ரொம்ப அவசியமான ஒண்ணு. இப்ப இந்த கோட்டில் வந்து ஆபத்துங்கிறது ஆக்சிடென்ட்ங்கிறது அவசியம் இல்லாத ஒண்ணு. ஆனால் நம்மளை பொறுத்தளவு ஆக்சிடென்ட்ங்கிறது அவசியமான ஒன்று. கோட்டை தாண்டினா எவ்வளோ சீக்கிரமாக ஆக்சிடென்ட் வந்து அந்த அளவுக்கு தான் நீங்கள் தேவையோ இந்த பக்கம் திரும்புவீங்க. அதனால் இங்கே ஆக்சிடென்ட் வந்து மஸ்ட்டு. அதான் கில்ட்டி ஃபீலிங் வந்துன்னா அங்கே நீங்கள் கோட்டை சுவர் போட்டிங்கன்னு அர்த்தம். கில்ட்டி ஃபீலிங் வரலன்னு சொன்னால் அவர் கோடாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். கில்ட்டி ஃபீலிங் வந்ததுனாலே கோட்டை சுவர் கட்டியிருக்கீங்கன்னு அர்த்தம். கோடு போடாமல் ரோடு போட்டு ஆக்சிடென்ட் ஆகி கோடு கோடு போடாமல் ரோடு மாதிரி போட்டால் ஆக்சிடென்ட் ஆகி இல்லை. அதாவது ரோடு தான் அங்கேயும் ரோடு தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்லை படுத்திக்கிட்டுறீங்க. இவ்வளோ தான் நம்ம எல்லை, இதை தான் செய்யணும்னுட்டு பண்ணுறீங்க. அப்புறம் அடுத்த பக்கம் அது உங்களுக்கு ரோடாக தான், அங்கே பக்கம் ரோடாக தான் தெருது. நம்ம ரோட்டை அங்கே டிவைட் பண்ணிக்கிடுறோம். அதுதான் தவறுன்னு சொல்கிறோம். அந்த பாதையில் ரிஸ்க் இருக்கும், அங்கேயும் ஆக்சிடென்ட் ஆயிரும். அது அந்த மாதிரி ஆயிரும்.